விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அடுத்த மன்னடா அதான் இப்போ தான் வந்து முருகன் மன்னாடு போட்டு நம்மளும் ஒரு மணி நேரம் ரிப்ளை எல்லாம் போட்டு பல பேர்கிட்ட மிதி வாங்கி இப்போ அடுத்த இந்த மகாவிஷ்ணுங்கிற ஃப்ராடை அரெஸ்ட் பண்ணி கைத்தட்டெல்லாம் வாங்கினாங்க. அதுக்குள்ளே அடுத்ததா இதான் ஒரு சைடு நிற்க சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணுறாங்க? சொல்கிறது என்னமோ உண்மைதான், இந்த அமைச்சர்களை நம்பி நம்ம களத்தில் இருக்கவே முடியாது. ஒன்று போனோம்னாக்கா முருகன் மாநாடு கந்தசஷ்டி கவசத்தை வந்து மாணவர்களை வச்சு பாட வைப்போம், அது இதுன்ட்டு அப்படியே டவுனில் போயிடுறாங்க. அப்படி இல்லைனாக்கா இங்கிட்ட மகாவிஷ்ணுக்கு உள்ளே வைக்கிறது, அவனுக்கு வந்து சட்ட நடவடிக்கை, எல்லா ஸ்கூலுக்கும் திரும்ப ரைடு போகிறது அப்படின்னு இப்படி போயிடுறாங்க. ஒன்று இப்படி இருங்க, அல்லது இப்படி இருங்க, ஏதாவது ஒரு பொசிஷன்லேருந்து நாங்களே அட்டாக் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ரூட்டில் போங்க. ரெண்டு பக்கமும் போயிட்டு தான் எங்களுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம பேச வேண்டிய விஷயம் அது இல்லை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ் திரைப்படமா அது என்ன படம்? அது சிறப்பு திரைப்படம் இல்லை, நான் செய்த குறும்பு. என்னைக்கு ரிலீஸ் சொல்லுங்க முதல்ல, அவன் என்னைக்கு ரிலீஸ் ஆகிறான்னு பாரு, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பார்த்துக்கலாம். சிறப்பு திரைப்படம் தான் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த இந்து முன்னணி, இந்த இந்து மக்கள் கட்சி, இந்த லொட்டு லோசுக்கு சந்து பொந்து இதெல்லாம் என்னென்ன தமிழ்நாடு முழுக்க கலவரம் என்கிற திரைப்படத்தை காமிச்சிருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற பெயரை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கலவரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மரண செய்திகள்லேருந்து ஆரம்பித்து இறங்கறப்பா பாடிட்டு போய். ஆமாம், தமிழ்நாடு முழுக்க எத்தனை இறப்புகள் அதில் நடந்திருக்கு? 3 பள்ளிச்சிறுவர்கள் இறந்திருக்கிறார்கள். தேனி அருகே மரவப்பட்டின்னு நினைக்கிறேன், அங்கே அந்த மாதிரி தேனியில் கொண்டு போய். ஆமாம், தேனியில் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்த ஒரு தகவல் என்னாக்கா, இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அங்கே வந்து விநாயகர் கையில் இருந்த லட்டு வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அந்த லட்டு வந்து ஏலத்துக்கு போயிருக்கு. ஏதோ ஒரு மனசாம்பிராணி அது லட்சக்கணக்கில் வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் செய்தியாக வருது. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் செய்தி நியூஸ் கார்டை போடுறாங்க. அதை நான் போட்டு கோட்டேட் பண்ணியிருந்தேன், நீங்கன்னா எண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்க. இன்னமும் சில மாதங்களில் அல்லது சில வருடங்களில் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதே தண்ணி இறப்பு நடந்திருக்கு. தேனி பிரதேஷ், தேனி பிரதேசத்தில் இறப்பு நடந்திருக்கு. தேனி பிரதேசத்தில் 3 சிறுவர்கள் பிள்ளையாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ அவங்க வந்து டிராக்டர் கவிழ்ந்து அந்த இடத்துல இறந்து விட்டார். இப்போ 3 சிறுவர்கள் இதில் இறந்துருக்காங்க, 3 மாணவர்கள். இப்போ பள்ளியில் ஏதாவது ஒரு சிறுவர்களுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தானே ஹெட், அவர் அவர் நம்ம கேள்வி கேட்கணும். ஆப்வியஸ்லி அவர் தான் நம்ம கேள்வி கேட்கணும். அதனால தான் மகாவிஷ்ணு விஷயத்தில் அவர் எழுத்து வச்சுலாம் கேள்வி கேட்டாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பள்ளி சிறுவர்கள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு கொண்டாடப்படுகிற இந்த விநாயகர் சதுர்த்தி உலகம் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அதில் 3 சிறுவர்கள் இறந்து போயிருக்காங்கனாக்கா அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வகையில் அந்த நிகழ்ச்சிகள் நடக்குது, அல்லது அந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வகையில் அந்த அமைப்புகள் அந்த நிகழ்ச்சியை நடத்துது, அல்லது அவர்களுடைய உயிர்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாதவர்களால் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுதுன்னு அர்த்தம். அதுதான் உண்மை, அதுதான் அர்த்தம். அதனால் இதில் கேள்வி கேட்க வேண்டியது யாருனாக்கா, அந்த எந்த அமைப்பும் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்களோ அது இந்து முன்னணியோ, இந்து மக்கள் கட்சியோ, அல்லது பிஜேபியோ, ஆர்எஸ்எஸ்ஓ, சங் பரிவார் கும்பலோ, எந்த அமைப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துது, யாருனுடைய தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு எதிராக நீங்கள் கோஷங்கள் எழுப்பணும். முக்கியமாக பெற்றோர்களுக்கு கவனத்துக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, குழந்தைகளை தயவுசெய்து இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அனுப்பாதீங்க. உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பற்ற முறையில் அங்கே இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளை காப்பதற்காக அந்த எந்த உயிரும் அங்கே வந்து அக்கறை கொள்ளாது என்பதை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவே இந்த பெறல. குறிப்பாக இதில் முக்கியமாக தொட்டு பேச வேண்டிய 2 பாயிண்ட் இருக்குது. 200 பாயிண்ட் நான் தொடாமல் விட்டுட்டேன், சொல்லுங்கள். இப்போ அந்த அமைப்பு மட்டும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, விநாயகரையும் சேர்த்து கேள்வி கேட்கணும். அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, அவர் கடவுள், எல்லா உயிரையும் காப்பாற்றக்கூடிய அபரிவிதமான சக்தி அவர்கிட்ட இருக்கு. அவர் மனுஷன் கிடையாது, கடவுள். அவர் முதன்மை தெய்வம், முதன்மை தெய்வம் வேற. அப்ப அவருடைய நிகழ்ச்சிக்காக மாணவர் வந்து பக்தி கொண்டு அங்க போயிருக்க அப்படின்னாக்கா அவனுடைய உயிரையே உங்களால காப்பாற்ற முடியலன்னா நீங்க எப்படி மற்றவர்களோட உயிரினை எப்படி காப்பாற்றுவீங்க? அப்ப உங்களுக்கு சக்தி இல்லையா? அப்ப விநாயகர்கிட்ட சக்தி இல்லையா? தெரியலையே, நமக்கு ஒரு சந்தேகம். அதனால அந்த கேள்வியை திரும்ப கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் யூ கண்டினியூ. இல்லை, இப்போ என்ன ஏன் கண்டினியூ, நான் கண்டினியூ. இப்போ என்னன்னா, இந்த மகாவிஷ்ணு பிரச்சனையில அவர் தூக்கி உள்ளே வைக்கணும், அவர் மீது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை தேவை அப்படிங்கிறப்போ. அப்போ பிள்ளையாரும் தூக்கி உள்ளே வைக்கணும்னு சொல்றீங்களா? அதெல்லாம் நான் சொல்ல, என் பேரில் எழுதிறாரு சொல்றப்போ வந்து இதுக்கு முட்டு கொடுத்து பேசின கேங் யாரு? இந்த பாஜக கும்பல் மட்டும்தான், சங்கி கும்பல். அதான் சொல்லிட்டேன். ஓ சரி, பாஜக கும்பல்ட்டன்ல அப்புறம் அதெல்லாம் உள்ள வந்துடுவாங்க. சாரி கைஸ், ஓகே.
அவர் சொல்கிறப்ப வந்து ஏங்க அவர் வந்து ஏதோ கர்மவினையை பற்றி பேசுகிறாரு, பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறாரு, இதனால் என்ன சிக்கல், இதனால் சமூகத்தில் என்ன நடக்க போகுது, அவர் என்ன பெரிய பயங்கரவாதியா? தம்பி தம்பி பாலகிருஷ்ண அவர்களை பயங்கரவாதி, அவர் என்ன அவ்வளோ பெரிய பயங்கரவாதியா? அங்கே போய் தம்பியை மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இருக்குங்களா? ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், இந்த டிடிஎஃப் ஃபேஷன் போன்ற நபரை கைது செய்கிறதா இருக்கட்டும், இது இந்த மாதிரியான பேட் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிற ஆட்களை கைது செய்கிறப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இவங்க வளர்ந்து வர்ற சமுதாயத்துக்கிட்ட இவங்க ஒரு கருத்தை சேர்க்குறாங்க, அது விஷம கருத்தாக இருக்குது, அந்த அப்படியே அவங்க பெர்சீவ் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் சொசைட்டியாக இப்படி ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, இப்போ இவன் என்ன பேசுனா, கர்ம வினை, கர்ம வினையினால தான் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கின்ற செல்வமும் கிடைக்காம போகிற செல்வத்துக்குமான காரணம் கர்ம வினை தான் அப்படிங்கிறான். இப்போது கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு இந்த வளரும் பருவத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க கேள்வியை கம்மத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இறந்து போகிற, இப்போ இறந்து போயிட்டாங்க, இப்போ இதுக்கான காரணம் யாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விழாவை சரியாக ஒருங்கிணைக்க முடியாதம இல்லை, ஒருங்கிணைக்க தவறியவர்கள் தான். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லுவீங்களா, கர்ம வினையால் தான் உங்கள் குழந்தைங்க இறந்து போயிடுச்சுன்னு? அப்படி பார்க்கும் பொழுது அதை ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா அப்புறம் என்ன மயிருக்கு பிஜேபியில் கட்சின்னு வச்சுருக்க, அப்புறம் என்ன மயிருக்கு நாம் தமிழங்கிற கட்சின்னு வச்சுருக்க? இங்கே நடக்கக்கூடிய எல்லா கெட்ட நிகழ்வுகளுக்கும் அவர்களுடைய சொந்த முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள்லாம் தவிர இந்த ஆட்சியினுடைய குறைபாடு கிடையாது. அவங்க செஞ்ச பாவத்தில் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு மூணில் போய் உட்கார வேண்டியதானே? திராவிட மாடலுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போங்க, போக வேண்டியதானே? என்ன மாணவுக்கு ப்ரெஸ் மீட்டை போட்டு பீத்திக்கிட்டு தெரியல நீயே? அப்போ கர்ம வினை தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறது மூலமாக இவ்வளவு சிக்கல் இருக்குது. அப்போ இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரியான ஒழுங்கான ஒருங்கமைவு இது எது பற்றியுமே சிந்திக்காத செயல்படுத்தாத ஆட்களை நீங்கள் எதுதான் சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விட்றீங்க? அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி கர்ம வினைங்கிறத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எதை நோக்கியுமே கேள்வி கேட்காத ஒரு சமுதாயத்தை நீங்கள் உண்டு பண்ணிடுவீங்க. இப்போ இதை செய்யக்கூடாதுன்னு அவர் அரசு பண்ண சொல்லுது. இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த தாவேக்காவின் மாநாடு இப்போ நடக்க இருக்குது இல்லையா, இப்போ அதுக்கு வந்து காவல்துறையின் தரப்புலேருந்து சில விஷயங்களை கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதை ஒன்றே பெருசாக நியூஸ் ஆகும். இப்போ அவங்க தாவேக்கா மட்டும் இல்லை, கட்சியில் உள்ள மாநாடுகள் மட்டும் இல்லை, சின்ன அமைப்பு, ஏதோ ஒரு சின்ன அமைப்பு ஒரு இடத்துல ஒரு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்க, கருத்தரங்கம் போட்டால் கூட, எங்கள் அம்மா அன்பகத்தில் ஒரு கருத்தரங்கம் போட்டால் கூட நீங்கள் போயிட்டு பர்மிஷன் வாங்க. எங்கே அன்பகத்திலேயே அன்பகம்ங்கிறது எது? இவங்களுடைய திமுகவுடைய இளைஞர் நீ இப்போ அலுவலகம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கவிக்கோ மன்றம் இருக்குல்ல, கவிக்கோ மன்றத்தில் ஒரு மீட்டிங் போடுறோம், அந்த ஏதோ முருகன் மன்னாளுக்கு அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க கல்வித்துறையை கேள்வி எழுப்பி ஒரு மாநாடு சார்பில் அதுக்கு போய் பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே ஐஎஸ்லேருந்து போலீஸ் வருவாங்க, வந்து உட்காந்துருப்பாங்க, மப்டியில் வருவாங்க, சம்டைம்ஸ் யூனிஃபார்மில் வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. முன்னாடி நம்மள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க, யார் வர்றா, எத்தனை பேர் வர்றா, யார் யார் பேச போகிறா, என்ன தலைப்பில் பேச போகிறாங்க, பார்க்கிங் இருக்கா, தண்ணி இருக்கா, குடிதண்ணீர் இருக்கா, முறையான மன்றம்னாக்க பிரச்சனை இல்லை, உள்ளரங்க கூட்டம்னாக்க பிரச்சனை இல்லை. பொதுவெளியில் நீங்கள் நம்ம ஓப்பன் மீட்டிங் நடத்துறீங்கன்னாக்கா அதற்கு வந்து போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி வச்சுருக்கீங்க. எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ பேர், நீங்கள் அதுக்கான காம்பாக்டான இடமா இருக்காது. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாகம் தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன ஏற்பாடு செய்ய போகிறீங்க? அதாவது நீங்கள் இல்லைன்னா தாகம் தீர்ப்பதற்குனாக்கா ஹச்சுட்டுவோம் மட்டும்தான் நான் சொல்கிறேன், மற்றதும் நான் பேசலை. இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் என்ன இருக்குது, உணவு எதுவும் கொடுக்க இருக்கிறீங்களா, எவ்வளோ நேரம் நடக்கும், சரி நடக்கும்போது பக்கத்தில் சாலைகள் இருந்ததுன்னா டிராஃபிக் எதுவும் ஆகுமா, இல்லை வெறுமனே நீங்கள் கருத்தரங்கோடு நிப்பாட்ட போறீங்களா, இல்லை ஏதாவது கோஷம் எழுப்ப போறீங்களா, போராட்டம், இவ்வளவு கேள்வி கேட்பாங்க. சிறுநீரங்கள் இப்போ இருக்க இடம் இருக்கா, அதெல்லாம் சரியான இப்போ இது வச்சிருக்கீங்க. பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க எங்கே இது பண்ணுவாங்க, அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு எல்லாமே கேட்பாங்க. இது ஒரு யூஸ்வலான ப்ரோட்டோக்கால், இது அது அரசியல் கட்சி வச்சிருக்கவங்களுக்கு அமைப்பு வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், இது யூஸ்வலான ப்ரோட்டோக்கால், இது கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். வரைபடம் முதல் கொண்டு கேட்பாங்க என்ன இது, ஆமாம் அதெல்லாம் கொண்டு சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இது புதுசாக போகிறதில்ல, இது ஷூட்டிங் போகிறது நினச்சிருப்பாப்புல, மேனேஜர் விட்டு இந்த ஷூட்டிங் பர்மிஷன் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணா போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டுருங்கண்ணே, அங்கே நீங்கள் ஷூட்டிங்கு மேனேஜர் சொல்லுங்க,
கேட்டால் சொல்லுங்க. ஏன் அவ்வளவு மக்களுக்கு தெரியணும்ல ஒரு பேர் ஒன்று, புஷி என் ஆனந்த். ஆ, புஷி ஆனந்த் அப்படி சொல்லுங்க. புஷி என் ஆனந்த் அவர்களை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து, ஏப்பா நீ பாட்டுக்கு வந்து பொதுவில் பேச போறேன்ட்ட, அதுவும் திடுக்கணும் கொள்கையெல்லாம் வேற சொல்ல போறேங்கிற. அப்போ எவ்வளோ பேர் கூடுவான்னு தெரில, எவ்வளோ பேர் வரப்போறான்னு சும்மா ஒரு லிஸ்ட்டு கொடுப்பா அப்படின்னு அவங்க சில கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாநாடு நடக்க போது அப்படின்னு தெரிஞ்சோனீங்க, இதுக்கு பிளாக்ல டிக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. வரதா இருந்தா ஃப்ரண்ட் ரோக்கு 5000 ரூபா டிக்கெட்டு, இது பிளாக்ல டிக்கெட் தலைவருக்கு முன்னாடி உட்காரணும்னாக்க 5000 ரூபா, 2000 ரூபாய்க்கு 2000 ரூபா, அதுக்கு பின்னாடி உள்ளவருக்கு 1000 ரூபா, அதுக்கு பின்னாடி உள்ள 500 ரூபா. விட்டா தலைவரோட கை கொடுக்கறதுக்கு 50000 ரூபா. ஓ, இப்படியா இருக்கா? இது பிளாக்ல டிக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. விட்ட விஜய் எத்தனை வேஷத்துல வந்து பேசுவாரு, எந்த படத்தோட கெட்டப்ல வருவாருலாம் கேட்பாங்க போட்டுருக்கீங்க. ஐயோ, ரொம்ப டேஞ்சர் பண்ணீங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து இந்து முன்னணிக்கிட்டயோ இல்லை வேற இந்த மாதிரியான இந்து அமைப்புகள்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுங்களேன், மூக்கு சிந்தருக்கு பொதுவில் வந்து, ஐயோ இந்துக்களின் பண்டிகையை வந்து இவங்க தடுக்க பார்க்குறாங்க, ஒடுக்க பார்க்குறாங்க. இப்படிதான் கும்பகோணத்தில் வந்து 48 இடங்கள்லயோ 45 இடங்கள்லயோ வந்து கொடுத்துருக்குறாங்க. போன முறை அத்தனை இடத்துல தான் அவங்க நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த முறை போய் சண்டை போடுறாங்க, 45 இடம்லாம் எங்களுக்கு பத்தாது, இன்னும் கூட கொடுங்க. ஏன் இது வரைக்கும் நீ அடுத்து கிழிச்சு கலவரம்லாம் பத்தாதா? டெபாசிட் வாங்குறது துப்புள்ள எலெக்ஷன்ல வந்து 45 48 நொட்டணும் உங்களுக்கு. இதெல்லாம் எதுக்காக கேட்கறது அப்படின்னா, ஆரம்பத்துல ஏன் போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா, ராஜா நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கு இப்படி திட்டம் போட்டு வரன்னு எனக்கு புரிய, கம்முன்னு பேசாம போயிருப்பா அவங்களோட சண்டை போடுறது, நீங்க எப்படி இது பண்ணலாம் அதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு. இப்ப கும்பகோணத்துல இன்னொரு இடத்துல வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட? எஸ்பி கிட்டயே. இவங்க எல்லாம் ஏன் பாத்ரூம்ல வலிக்க மாட்டேங்கிறாங்க? அது இப்போ சிக்கினாங்கன்னா கூட்டு போய் பாத்ரூம் போயிட்டு வாங்க, பாத்ரூம் போயிட்டு வாங்க. அவரை பிடிச்சி இருக்கதா நாங்கள் துளத்தி ஓடும் பொழுது கால் இடர்பட்டு கீழே விழுந்து அவரை முட்டியில் அடிபட்டு முட்டியில் போடப்பட்டது போடுவாங்க. அது இப்போ விநாயகர் சதுர்த்தி டைம்ல போட்டு போட முடியாது இல்லையா? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு இயற்கை பாதை ஏதாவது இருந்ததுன்னா நல்லா இருக்கு போலீஸ் பாத்ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாங்களா இருக்கும். இப்போ எஸ்பி கிட்டே இவங்க சண்டை போடுறாங்க எதுக்காகனா, இவனுங்க சொல்ற பஞ்சாயத்தை கேளுங்களேன், அதாவது கோயில் இந்த இடத்துல இருக்கு, கோயிலேருந்து நேர் ரோடு பிடிச்சி நீங்கள் போனீங்கன்னா சிலையை வந்து இது பண்ணுற இடம், இப்போ நேராக போனீங்கன்னா 600 மீட்டர் 500 மீட்டரில் முடிஞ்சு போயிடும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் ரைட் எடுத்து சுற்றிட்டு போய் 1.5 கிலோமீட்டர் தாண்டி தான் போவோம் அப்படிங்கிறாங்க. புளியம்பட்டி போயிட்டு ரிட்டன் வர்றப்ப பொள்ளாச்சு போறப்பதான் மசூதி இருக்குது. அப்படி போறப்ப 2-3 கோஷத்தை போடுறப்பதான் எங்களுக்கு ஒரு கிளிகிளிப்பா இருக்கும். அப்படின்னு எஸ்பி கிட்டே அவங்க சண்டை போடுறாங்க. இது எந்த இடத்துல மட்டும் கிடையாது, ராமநாதபுரத்துல வந்து இப்படிதான் சிலைகளை வந்து கலைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்க. போறப்ப வந்து அந்த சிலை இருக்கும்ல வண்டி, அதுல கையில போட்டு சுத்திக்கிட்டே போறான் வெடியே, கையால சுத்திக்கிட்டே. வீடியோ வேணா போட்டு காட்டுவோம், சுத்திக்கிட்டே போறாங்க. இப்ப இது மட்டும் கிடையாது, இதுல திருப்பூர்ல சுத்திக்கிட்டே போனாலும் அந்த வெடியை அங்க வெடிச்சுதான் நினைக்கிறேன். ஆமா, போகிற இடத்துல அதாவது கூட போகிறவங்க மேலாம் அந்த வெடியெல்லாம் படுது. எனக்காக பொதுவாக இப்போ தீபாவளி போன்ற நிகழ்வுல தான் வெடி அதிகமாக வெடிப்பாங்க. அந்த நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் வந்து நிறைய அது மட்டும் கிடையாது. பாஜக வந்து ரொம்ப கேவலமாக தோத்து போனான், எஸ் வி சேகர் வெடிப்பார், எஸ் வி சேகர் வீட்டிலேயே வெடிப்பாங்க. அதே மாதிரி அண்ணா நோட் பண்ணிக்கிங்கன்னா, தென் தமிழ்நாட்டிலங்கன்னா ஒரு திமுக அமைப்பு கூட இருக்க மாட்டாங்கண்ணா. அப்படின்லாம் எனக்காவது வாயை விட்டு வாயிலே மிதிவாங்கினாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் அன்னைக்கு விட்டு வெடி வெடிக்கிறோம். அப்படியே வெடி வெடிக்கிற நாள் அன்னைக்குமே வந்து அரசாங்கம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு, இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே வெடிக்கணும், இந்தந்த வெடிகள் வெடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற போதே நீ விநாயகர் சிலையை கொண்டு போய் கரைக்க போகிற அவ்வளோதானே, அதுக்கும் பட்டாசுக்கும் போல என்ன சம்மந்தம், விநாயகருக்கும் பட்டாசுக்கும் என்ன சம்மந்தம், அதுவும் போகும்போது வண்டியில் அப்படி கையில் சுற்றிக்கிட்டே போவோம் அப்படியே கொளுத்தி வாயுக்குள்ளே போட்டுருணும். வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சு, அவர் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு,
அங்கே ஏதோ ஒரு ஃபயர் ஆயிருச்சு, சிலிண்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சு. நம்ம சொல்கிறது சும்மா வடிவேல் காமெடி மாதிரி தோணலாம். அந்த டீக்கெல்லாம் குடிச்சு நிப்பாப்புல சின்னதாக காக்கா பீப்பிள போய் எவ்வளோ பெரிய ஃபயர் ஆகும்னா அந்த மாதிரி பண்ணி விட்டுவாங்க. ஒரு வெடி உள்ளே வந்துச்சுன்னா மொத்தமாக காலி. ஒன்றும் இல்லை, இப்போ இவங்க போகிறப்பயே இவங்க கூட தொத்திட்டு வரானுங்க இல்லை, இதே மாதிரி அவங்க மேலெலாம் வெடியெல்லாம் பட்டு அவங்க குதிக்கிறது தாண்டதெல்லாம் அந்த வீடியோவில் இல்லை. அவங்க கூட வந்து பார்த்துக்க அவன் என்ன பண்ணான். சரி ஒன்றும் இல்லை, நீ போகிறதே வந்து டீசல் வேணும். அவங்களுக்கு குண்டே குண்டு வச்சா கூட அப்போ தெரியாது. அப்படியான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு திருப்பூரில். இதே மாதிரி தான் வந்து வெடிய வான வெடிக்கையே கையில் உள்ளங்கையில் ஆத்தா உனக்கு வேண்டிக்கிட்டு நான் வெறுங்கையில் கற்பூரம் எடுத்து வடிவில் செஞ்ச மாதிரி வான வேடிக்கையை வேண்டிக்கிட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அப்போ ஒரு போலீஸ்கார் போய் பூட்ஸால் அந்த வீடியோ போட்டுக்காமல் இந்த வீடியோ முன்னாள் பார்க்கும்போது காலால் ஒரே தேத்தினாப்புல அது போய் விழுந்த வெடி வந்து ஒன்று அந்த போலீஸோட டிக்கியில் வந்து பட்டு பட்டுருச்சு. கவனிச்சது ஒருவேளை இதுதான் மகாவிஷ்ணு சொன்ன கரும வினையா இருக்கும் நமக்கு தெரியல என்னன்னு. இல்லை அடித்தோடனே அந்த வீடியோவை அந்த இப்போ வெடிட்டர் கரெக்டாக நான் சொல்கிறதுல பாஸ் பண்ணு. அது உதச்சா அப்படில கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த க்ரௌடை காமிப்பாங்க. ஒருத்தனுடைய காவி வேட்டியை கலந்து விழுகும். அதான் கரெக்டாக அந்த நேரத்தில் கேமரா பேன் ஆயிடுச்சு, வேற பக்கம் நடந்துருச்சு. வேட்டி விழுகும், டவுசரோட இருப்பாப்புல. அப்போ குட்டி துணி கீழே விழு கூட தெரியாத அளவுக்கு நீ நிற போதில் இருந்திருக்க. நீ வாழ்வியலில் பயத்தை போக்குவது என்ன கிடையாது. பதினோரு மணிக்கு மேலே அவர் ஏற்றிக்கிட்ட சித்தாந்தம். அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த பயத்தை போக்குறதுக்கான ஒரு ஒரு அரிய மருந்து. நீங்கள் சின்ன பிள்ளையில் ஒரு விடுகதை ஒன்று கேட்பாங்க, ஓடுற பஸ்ஸை ஒத்த கையில் நிப்பாட்டினாங்க. இது காமெடி ஒன்று, ஓடுற பஸ்ஸை ஒத்த கையில் நிப்பாட்டினேன். வடிவேல் வடிவேல் சொல்லுவாப்புல, அதுக்கு என்ன அர்த்தம்னா வடிவேலார் அரசியல் மாமேதை வடிவேலார். அதுக்கு அர்த்தம் அதுதான், ஒரு ஆப் போட்டு பண்ணோம்னாக்க பஸ் இல்லை ட்ரெயினே ஒத்த கையில் தட்டு பண்ணுவேன். நம்மளுக்கு வந்தே பாரத்லாம் நிப்பாட்டணும்னா நம்ம எதுக்கு போய்கிட்டோம், மாடு பாடல நின்றுடும். அதனால அதெல்லாம் தேவையில்லை. இந்த போரையில் வேட்டியை வந்து டவுசர் தெரிஞ்சிருந்தீங்கல்ல, அப்போதான் எனக்கு இன்னொரு சம்பவம் இதை மறந்துட்டேன். இன்னொரு டவுசர் ஞாபகம், ஆமாம் இன்னொரு டவுசர், இன்னொரு ஆர்எஸ்எஸ் டவுசர் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. திருப்பூரில் சிலையை கிடைக்கிறது போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பைட், என்ன பைட் அப்படின்னா இந்து முன்னணி குரூப்லேயே ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டாங்க. கலெக்ஷன் பிரிக்கிறது எதுவும் கமிஷன் பிரச்சனையா? என் செலவு முன்னாடி போதும், உன் செலவு முன்னாடி போதா? இது வந்து இந்த வடகலை தென்கலை பஞ்சாயத்து மாதிரி இல்லை. இல்லை ரெண்டுமே பிள்ளையா இருந்தாங்கண்ணா. ஏன்னா எது முன்னாடி வேற வேற சாமியா இருந்தா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு. ஏன் சாமியா ஓன் சாமியான ரெண்டுமே பிள்ளையா இருந்தானா? இதுல என்ன சண்டை, எந்த பிள்ளையார முன்னாடி போய் கரைஞ்சா இருந்தேன்? அதுவும் இல்லாம வேற வேற அமைப்புனா கூட, இப்ப வந்து இந்து மக்கள் கட்சி, ஓ அதுல ஆட்கள் இருக்க மாட்டாங்களோ, சாரி இப்ப இந்து முன்னணி இந்து மகா சபான்னு ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். உன் அமைப்பு முன்னாடியே என் அமைப்பு முன்னாடியே ஒரு லாஜிக் இருக்கு. ரெண்டு பேருமே இந்து முன்னணியில தான் இருக்கீங்க, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அடிச்சுக்கிட்டவங்கல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லாம் ஃபுல் போதையில் அண்ணன் மாதிரி, அண்ணன் எப்படி மேடை ஏறுவாரோ அந்த ரேஞ்சில் தான் ஏறி இருக்கிறானுங்க. டி சரியான போதையில் அடிச்சுருக்கிறானுங்க. அப்புறம் காவல்துறை உள்ளே பூந்து மேபி மாவு கட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுத்து சின்னதாக ஒரு தடியடி நடத்தி எல்லாத்தையும் வீட்டுக்கு போங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இவனுக்கு தான் கலாச்சாரம் ஃபன்ஃபார்டுலாம் பேசுகிறானுங்க. ஏன்னா வந்திருக்கிறது எதுக்கு? ஒரு பக்தி நிகழ்வுக்காக. பக்தி நிகழ்வுகளுக்கு எதுக்கு எதுக்கு சரக்கு எதுக்கு? அதாவது பக்தி இல்லவனா அது ஒரு பக்தினாக்கா அதில் ஒரு முக்தி அடையணும்ல, அதுக்கு அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கணும்ல. சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டார் இருக்கு. ஃபுல் மப்பில் வந்தது இல்லாமல் நீ வந்து வந்தவன் பூரா சிலை கூடவே வந்தவன், சாமி சிலை கூட வந்தவன். அப்போ அந்த சாமி நீ என்னவா மதிக்கிற? அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா கோயிலுக்கு போகிறப்ப எவனா குடிச்சிட்டு போவானா? அப்புறம் சாமி சிலையோடு வரப்ப நீ குடிச்சிட்டு வரேன்னா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குது. சரி அதெல்லாம் என்ன, நம்ம போகிறது கலவரம் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் அந்த சித்தாந்தத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு போய் மாட்டுறது தான். அப்போ இவங்களை விட சிறந்த நாத்திகர்கள் யாராவது இருக்காங்கண்ணா? எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில்களில் இருக்கிற பார்ப்பனர்களை விட பெரிய நாத்திகர்கள் எவனும் கிடையாது. அவங்கள விட கடவுள் மறுப்பான வேறு எவனும் கிடையாது. ஏன்னாக்கா அவன் தான் என்ன சொல்லுவானாக்கா, அல்லாஹ் இல்லை இயேசு இல்லை இவன் மட்டும்தான் இருக்கணுவான். இப்போ நீங்கள் அதுவே இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா அவர் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வந்து அந்த இது ரெண்டும் கிடையாது. அவங்கள கேட்டினாக்கா இது இல்லை என்னுடைய சாமி மட்டும்தான் இருக்கு அப்படிம்பாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா நூறுமே இல்லைங்கிறோம், அவர் வந்து இல்லை
என்னை தவிர 99 இல்லை என்னது மட்டும்தான் இருக்குது அப்படிம்பாரு. நாம் என்ன சொல்கிறோம், 99 சேர்த்து 1 சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்மள மாதிரியான நாத்திகர்கள் தான் அவங்களும், அவங்க வந்து செலக்டிவ் நாத்திகர்கள், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் மொத்த நாத்திகர்கள். நம்ம இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனையும் ஒரே ஒரு புள்ளியில் தான் கனெக்ட் ஆகுது, என்னன்னா கலவரம். ஏன்னா எவனா சாமி கும்பிட போகிறவன் வேட்டி ஆகுறது கூட தெரியாமல் போலீஸ்கிட்ட நிதி வாங்குவானா? இவன் வாங்குறான், ஏன்னா அவனோட நோக்கம் கலவரம் பண்ணுங்கிறது தான். இப்போ இது இங்கே மட்டும் கிடையாது, இதே மத்திய பிரதேசத்தில் இதே மாதிரி சாமி சிலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது கல்லை விட்டு எரிஞ்சிருக்கிறாங்க, மாறி மாறி இப்படி கல்லை விட்டு எரிஞ்சு ஒரு கலர் துண்டு பண்ணுறது எதுக்காக அப்படின்னு ஒரு அண்ட்ரஸ்டை க்ரியேட் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி நம்ம பல இடங்களில் வந்து சொல்கிறது தான், அமெரிக்காவோட யூஎஸ்ஏஆர்எஃப் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அதாவது உலக நாடுகளில் அந்தந்த நாடுகளில் மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் அவங்களுடைய மதங்களை வழிபடுவதற்கு அங்கே சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு இதெல்லாம் கண்காணிக்கிற ஒரு அமைப்பு. அவங்க கண்காணிக்கிறாங்கிறது ஒரு காமெடி தான், இருந்தாலும் அந்த அமைப்பு வந்து கண்காணிக்குது. கண்காணித்து வருட வருடம் ஒரு வந்து ஒரு ஆய்வறிக்கை ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் போன வருஷம் வெளியாகிருக்கிற ரிப்போர்ட்டில் இந்தியாவை எதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நாம் சற்றே கண்காணிக்கப்பட வேண்டிய நாடுகள் அப்படின்ற பட்டியலில் வச்சுருக்கிறானுங்க. அப்போ இந்தியாவுக்குள்ள இந்தியாவை இவனுக்கு என்ன வச்சுருக்கானுங்க, மோடியின் ஒரு சிறப்பு மிக ஆட்சி விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறது அயல் நாடு, இது என்னவா பார்க்குது? அண்டை நாடுகள் மோடி என்னவா பார்க்குறாங்க? இவர் நாடை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற இடம் எது? ராஜா நீ எங்கே கூட நிப்பாட்டிருக்கு தெரியுமா? நீ வந்து நடுத்தெருவில் கூட நிப்பாட்டி இருக்கிறது சாமியோட சிலைகள் இல்லை, இந்தியாவோட மானத்தை. இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த ஃபங்க்ஷன் முத முதல்ல எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? ஏன்னா இது வெறுமனே வந்து பாஜக அப்போ கையில் எடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கும்ல, அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆனால் அது வந்து திலகர் தான் ஆரம்பிச்சது முத முதல்ல. அவர் ஆரம்பிச்சதுக்குனாக்கா அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க, எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த தேசபக்தியை வந்து உள்ளுக்குள்ளே ஊட்டுறதுக்கு அப்படின்னு வெளிப்படையாக அப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு போயிருக்காங்க. காந்தியில் என்ன கூட போராடுறாரு, அதெல்லாம் சரியே வராது. ஓ அப்போ சுபாஷ் சந்திர போஸ் கூட நிற்க போறீங்க, பெரிய கட்சி தான் உங்களுக்கு என்ன மேட்ரு அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸா எவன் போய் குண்டடி வாங்கி சாப்பிடுவாடா? திலகர்னு அருமையாக ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, போனோம்னாக்கா போனோமா கலவரம் பண்ணோமா, அங்கே வர்ற பாய்மார்கள் உள்ள வீட்டில் உள்ள பெண்களை பூந்து ஏதாவது சிலமிசம் பண்ணாமல் வந்த மாதிரி ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுப்பா, சுண்டல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா, கலெக்ஷன் பண்ணிக்கலாம், பக்கத்தில் உள்ள கடையில் மிரட்டை கலெக்ஷன் பண்ணிக்கலாம், சரக்கு போட்டுக்கலாம், சைடிஸுக்கு சுண்டல் தரையேந்துக்கலாம், சைடிஸுக்கு சுண்டல் வர தர்றாங்க, ப்ரோட்டீன் உடம்புக்கு இவ்வளோ மேட்ரு தராங்கன்றப்ப திலகர் அருமையான ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்காக தான் அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. முதல்ல திலகருங்கிறது யாருன்னு பார்க்கணும்ல, லோக்குமோனிய பலுங்குங்கிறது திலகர் அப்படின்னு சின்ன வயசுல நம்மலாம் படிக்க வச்சிருப்பாங்க. அப்போ பெரும்போசா இருக்குது பேரு, பெரிய ஆதார் பாடு போட்டிருக்கு. திலகர்னு கேட்டவனே சரி டெரிஃபிக்கான ஆள் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பக்கா காமெடி பீஸ் அது. ஊரில் வந்து இந்த என்ன நோய், எது இந்த எலிகளால் பிளேக்னு எலிகளால் பரவக்கூடிய நோய் வரும் பொழுது, அதாவது அந்த காலத்து கொரோனான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அதுவும் ஒரு பேண்டமிக் தான் இல்லையா? ஆமாம். அப்படி வரும்பொழுது மக்கள்லாம் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கொத்து கொத்தா சாகும் பொழுது இந்த ஹீலர் பாஸ்கர் ஆட்கள் வந்து இதுக்கெல்லாம் மருந்து வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தாரு, இந்த கைது கூட பண்ணி உள்ளே போட்டாங்க அவர், மருத்துவர்னு ஒருத்தர், ராமர் ராமர் நோய் ஒரு கையில் இருக்கு, மருந்து ஒரு கையில் இருக்கு, மூலிகை பெற்றோர் ராமர் தானே, இல்லை இல்லை இன்னொருத்தர் ஒருத்தர் அவர் அந்த மாதிரி. அப்போ உள்ள காலத்துலேயே இதெல்லாம் நோய் இல்லை, இதுக்கு எதுக்கு தடுப்பூசி, இதுக்கு எதுக்கு அந்த ஊசின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த வந்து எலியால் வர்ற நோய் அப்படின்னு சொல்லிட்டு எலிகள் எல்லாம் முதல்ல கொல்லணும், கொண்டா தான் வந்து இந்த நோயை வந்து ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத முதல்ல களத்தில் இருந்த ஈழத் பாஸ்கர் யாருனாக்கா நம்மளால் திரையிட்டேன், அது வந்து எங்க பிள்ளையாருடைய வாகனத்து மேல எவனாவது கை வச்சிங்க, கையில வச்சே நான் திங்கறத வேணா தயிர் சாதமா இருக்கலாம், காலின் போதெல்லாம் உயிர் சாதம், ஒரு ரூபாய் எலிமல கைய வச்சிருந்த பாப்போம், ஒரு ரூபாய் எலிமல கைய வச்சிருக்கோம் பாப்போம் அப்படின்னா அதுக்காக ஒரு பெருங்கூட்டத்தை திறன்றாப்புல. அப்படியாப்பட்ட மிகப்பெரிய ஒரு போராளி தான், இன்னொரு ஒரு வரலாறு. அவருடைய வந்து அந்த தொலைநோக்கு சிந்தனைகள், முற்போக்கு கருத்து எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே சில்லுட்டு போயிடுறாரு. இன்னொரு ஒரு முற்போக்காக அவர் செயல்பட்ட ஒரு 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 விஷயம் இருக்குது. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பெண்களுடைய அந்த திருமண வயது இருக்குல்ல, அது முன்னாடி வந்து 10 இருந்துச்சு, அதை வந்து 10 12 மாத்துறாங்க. எவ்வளவு சங்கட்டமா இருக்கு தெரியுமா, அதெல்லாம் கேட்கறப்போ. இப்ப 6.5 அப்ப இருந்தாருனாக்கா அவ்வளவுதான், கவர்மெண்ட்டுக்கு பெரிய போராட்டமே நடத்திருப்பாரு. அப்ப 6.5 இல்லாதனால திலகர காலத்துல இறங்கி என்ன பண்ணாப்ல, அது எப்படி நீ வந்து 10 வந்து 12 யார கட்டி மாத்துவ? நீ இதெல்லாம் இந்துக்களுடைய மனசு புண்படுத்துறது இல்லையா?
இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய எவ்வளோ பெரிய மனசுனா உங்களுக்கு எனக்கு சொன்னாலும் அது புண்பட்டுருது. இது எங்கே தான் வச்சுருக்கீங்க அந்த மனசு? அப்படியாப்பட்ட திலகர் தான் சொன்னாங்க இப்படி இப்படியே பேசிட்டு இருக்கலாம். அவருக்கு இப்போ நேரம் இல்லை, அதனால இதை முடிச்சிருவோம். இன்னொரு நாள் நம்ம தனியாக உடனே பேசுவோம். அப்படியாப்பட்ட பீஸா கூட்டத்தை திரட்டுது. அது எப்போனா 1893 நினைக்கிறேன். அப்போ தான் முத முதல்ல இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஏன் இதை ஒரு விழாவாக கண்டக்ட் பண்ணக்கூடாது, நல்ல பெருசாக சிலையெல்லாம் செஞ்சு இதை கொண்டு வரைக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ப்பனர்கள் வீடுகள், அவங்க வீடுகளில் மட்டும்தான், உயர்சாதியினர் வீடுகளில், ஏன் ரெண்டையும் பிரிச்சுக்கிட்டு ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு பார்ப்பனர்கள் வீட்டில் தான் அது பெருமளவில் கொண்டாடப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் அவரை இதையே கொண்டு வந்து ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிங்க, ஒரு கமர்ஷியல் வேணும்ல, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு மூணு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த விநாயகர் சங்கங்களை வந்து ஊர் ஊருக்கு ஓப்பன் பண்ணுங்க, அதை வச்சு நம்ம தேசபக்தியை நம்ம சொல்லி கொடுத்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஆர்கனைஸ் பண்ணது தான் இந்த மதவாத குரூப்ஸ் எல்லாம். ஆமாம், அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு 50-60 வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி கிடையாது, 50-60 வருடங்களில் தான் அந்த விநாயகர் சக்தி இந்த ஊருக்கு ஊர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் அப்பா காலத்துலலாம் இது இருந்திருக்கவே இருந்திருக்காது. என் காலத்துலேயே எனக்கு விவரம் தெரிஞ்சே பெருசாலாம் இல்லை ஆக்டிவிட்டி இதெல்லாம். அது இப்போ சமீப காலத்தில் தான் அதிகமாகிருக்கா? ஒன்றும் இல்லை, மருதயன் தோழர் போன்ற, நாராயண தோழர் போன்ற மூத்த தோழர்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இளம் வயதில் இருந்தப்பயோ இல்லை அவங்க இன்னும் பள்ளி பருவத்தில் இருந்தப்போ தான் இதெல்லாம் மேஜராக வந்து பூம் ஆகிட்டு இருந்த டைம். அவங்கெல்லாம் இதை வந்து நேரிலே விட்னஸ் பண்ணவங்க. அந்த தோழர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலோ அவங்க இதை பற்றி பேசினதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கேட்டிங்கனாலோ உங்களுக்கு அது எப்படி உள்ளே வந்தது, எதற்காக அவங்க கொண்டு வந்தாங்கலாம் தெளிவாக தெரியும். ஆமாம், இதே ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டினா பண்பாட்டு ரீதியாக நம்மளோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்களா? அது இல்லை. அப்படி இருந்திருந்தாக்கா நம்ம காலகாலமாக ஊரில் வெட்டுறது மாதிரி ஒரு கிடா வெட்டு, ஒரு ஆடு வெட்டு, ஒரு கோழி வெட்டு, ஒரு மாடு வெட்டு அப்படியோட தான் இந்த நிகழ்வு இருந்திருக்கும். அப்படி இல்லை, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்திலே இது இடையில் சுருகப்பட்டது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி மட்டுமே தான் தமிழ்நாட்டுக்குள் இது தலையெடுத்தது. அதுவும் இப்போ வந்து நான் வந்து வரவில்லாம் பார்த்துட்டு தான் வரேன். பெரும்பாலும் இந்த தெருக்கல்ல இருக்கிற மக்கள்லாம் ஒன்று கூடி சிலையெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கணிசமாக ஒன்று ரெண்டு தான் இருக்குது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு காவி கொடி, அதில் இருக்க லோகம் மட்டும் மாறி 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 இருக்குது. இந்து முன்னணி, இந்து மகாசபா அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் மாறி மாறி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து பார்த்தே இருங்க. அதனால் இதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய வரலாறு. இது ஆரம்பிக்கப்பட்டது எதுக்குன்னாக்க, கலவரங்களை தூண்டுவதற்காக மட்டுமே தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அது செவ்வனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ளே 50 வருஷம் முன்னே வந்துச்சு. இதை நம்ம வளர விடக்கூடாது. வளர விட்டோம்னாக்கா அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கபலீகரமாப்பதற்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை தயவு செஞ்சு அந்த கலவர கும்பல்களிடம் ஒப்படைக்காதீர்கள். அங்கே போனாக்கா விளக்கமத்தை கொண்டு அடிங்க, சோறு ஓடாதீங்க, முடிஞ்சாக்கா பொச்சிலே முடிஞ்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காங்க போனாக்க.